தமிழகத்துல நாளை மறுநாளோட முழு ஊரடங்கு முடிகிற நிலைமையில தமிழக அரசு மேலும் முழு ஊரடங்கு தீவிரப்படுத்தி ஒரு வாரத்திற்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. கொரோனா ஒரு பக்கம் மக்களை பயமுறுத்திட்டு வர நிலையில இன்னொரு பக்கம் கரும்பு பூஞ்சியோட தாக்கம் அதிகரிச்சுட்டே இருக்கு. இதனாலதான் மேலும் ஒரு வாரம் முழு ஊரடங்கு நீட்டிச்சிருக்காங்க. இதுல எந்தவித தளர்வும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 24ஆம் தேதி காலையிலிருந்து இந்த முழு ஊரடங்கு அமலுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. இதுல மருந்தகங்கள் நாட்டு மருந்து கடைகள் செயல்படும். பால் விநியோகம் குடிநீர் விநியோகத்திற்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. அதே மாதிரி காய்கறிகள் மற்றும் பழங்கள் விற்பனைக்கும் அனுமதிக்கப்படுது. உணவகங்கள்ல காலை 6 மணியிலிருந்து காலை 10 மணி வரைக்கும், மதியம் 12 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும், இரவு 6 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் மட்டுமே பார்சல் சேவை அனுமதி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற நிறுவனங்களுக்கும் இதே நேரத்தில் செயல்படணும் அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்காங்க. அதே மாதிரி பெட்ரோல் ஏடிஎம்கள் வழக்கம் போல் இயங்கும் சொல்லியிருக்காங்க. ஊடகங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாமே வழக்கம் போல இயங்கலாம். இந்த முழு ஊரடங்கின் காரணமாக நாளை காலை அதாவது ஞாயிற்றுக்கிழமை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும் அனைத்து கடைகளும் திறந்திருக்கப்படும் அப்படின்னு தமிழக அரசு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.